My dear brothers and sisters in the Lord Jesus Christ, welcome to freedom. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, விடுதலைக்கு உங்களை வரவேற்கிறேன். I'm sure the light of God is shining through many of you. நிச்சயமாகவே உங்கள் அநேகர் மூலம் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன். Today we will continue where we left behind last week. கடந்த வாரம் நாம் விட்டதிலிருந்து இன்றைக்கு நாம் தொடர்வோம். Before we do, let's pray. இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்பு ஜெபிப்போம். Father, we thank you for this wonderful day. பிதாவே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். This is the day that the Lord has made and we will rejoice and be glad in it. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நாங்கள் இதிலே மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்க கடவோம். Let the joy of the Lord be rekindled in every person. கர்த்தருடைய மகிழ்ச்சி எல்லாருக்குள்ளும் மறுபடியும் அனல் மூழ்வதாக. Let the revelation light of glory shine inside of them. வெளிப்படுத்தலை அருளும் மகிமையின் பேரொளி வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரகாசிப்பதாக. Let the spoken word of God bring about faith inside of them. தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தை நங்கூரம் பாய்ச்சுவதாக. You are raising up sons and daughters in this season. இந்த காலத்திலே தேவ புத்திரர்களை தேவ புத்திரிகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர். Thus for many of them were hidden. அதனால்தான் இதுவரைக்கும் உள்ள அநேகர் மறைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். Now in this season you are bringing out many many people with light and glory. இப்பொழுதும் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையின் பேரொளி வெளிச்சத்தோடு அநேகரை நீர் வெளிப்பட பண்ண போகிறீர். And that glory and that light is shining in dark. Already அந்த மகிமையும் அந்த வெளிச்சமும் ஏற்கனவே இருளுக்குள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதப்பா. Help us to keep shining. தொடர்ந்து நாங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்க உதவி செய்யும். Teach us how to keep shining. எப்படி தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தாரும். We look to you. உம்மையே நோக்குகிறோம். Speak to us. எங்களோடு பேசும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. We have been discussing about the creation of God. தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். And God created first of all light. முதலாவதாக தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். And he spoke, let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுதென்று அவர் பேசினார். Today we continue on that one. இன்றைக்கும் அதே குறிப்பை நாம் தொடர்ந்து கவனிப்போம். How to keep shining for God. தேவனுக்காக எப்படி தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க முடியும். How we keep our light shining. நம்முடைய வெளிச்சத்தை நாம் எப்படி தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க செய்ய முடியும். So God said, let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுதென்று தேவன் சொன்னார். And when God created Adam and Eve, ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த போது, all that they know God. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேவன்தான். But when God created and put them in the Garden of Eden, ஆனால் தேவன் அவர்களை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துக்குள் கொண்டு வந்து வைத்தபோது, God said something to them. தேவன் அவர்களிடம் ஒரு காரியத்தை சொன்னார். And God put a restriction or a boundary for them. தேவன் அவர்களுக்கு ஒரு எல்லையை வகுத்து ஒரு வரம்பை மீறாதபடிக்கு தடை விதித்தார். Now we might ask, why is that boundary? ஏன் அந்த கட்டுப்பாட்டின் வரம்பு இல்லை என்று நீங்கள் கேட்கக்கூடும். First of all, what is that boundary? முதலாவது தேவன் விதித்த அந்த வரம்பு இல்லை எது? You can eat anything in this garden. இந்த தோட்டத்தில் இருக்கிற எதை வேண்டுமானாலும் நீங்கள் புசிக்கலாம். Except that fruit from the tree of knowing good and evil. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தவிர வேறு எதையும் சாப்பிடலாம். That was the restriction. அதுதான் அவர்களுக்கு இருந்த கண்டிப்பான தடை வரையறை. Now that talks about God's sovereignty. அது தேவனுடைய பேராண்மையின் ராஜரீகத்தை குறிக்கிறது. Because without the boundary there is no accountability. ஒரு வரம்பு வரையறை இல்லை என்றால் கணக்கொப்புவிக்கக்கூடிய நிலை ஒரு நாளும் இருக்காது. Only an higher authority can put that boundary. மேலான அதிகாரத்தில் இருப்போரால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு வரையறையை எல்லையாக வகுக்க முடியும். Since God is sovereign, தேவன் பேராண்மையின் ராஜரீகராக இருக்கிறதினால், since God has given man free will, தேவன் மனிதனுக்கு விருப்ப தேர்வின் உரிமையை சுயசித்தமாய் கொடுத்திருக்கிறபடியினால், this only this boundary separated or
are differentiated between man and God. இந்த ஒரே ஒரு கட்டுப்பாட்டின் தடை என்கிற வரையறைதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்திலே மனிதரை பிரித்து வைத்திருந்தது. Because God created man in his image. ஏனென்றால் தேவன் மனுஷனை தம்முடைய சொந்த சாயலில் உண்டாக்கியிருந்தார். And he breathed into him the life, the breath of life, ruah of God. தேவனுடைய ஜீவ சுவாசமாயிருக்கும் ரூஹாவை மனுஷனுடைய நாசியில் அவர் ஊதினார். And he became a living being. மனுஷன் ஜீவாத்துமாவானான். And then you know the story how the light of God, the revelation of God inside of them beginning to go. அவர்களுக்குள்ளிருந்த தேவனுடைய பேருளி வெளிச்சத்தின் வெளிப்பாடு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியேறத் தொடங்கி என்பதை நீங்கள் சரித்திர வாயிலாக அறிவீர்கள். Because they were fellowshipping with God every day, every cool of the day. பகலின் குளிர்ச்சியான ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனோடு கூட ஐக்கிய உறவில் லைத்திருந்தார்கள். That's a secret of keeping your light shining. அதுதான் உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து கொண்டே இருப்பதற்கான ரகசியமாகும். Fellowship with God. தேவனோடு இருக்கும் ஐக்கியம். Talking with God, he is talking back to you. தேவனோடு நீங்கள் பேசுகிறீர்கள், தேவனும் பதிலுக்கு உங்களோடு சம்பாஷிக்கிறார். Association, fellowship with the Creator God. சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனோடு ஐக்கிய உறவிலே அளவலாவுதல். But then came somebody who want to befriend Eve. ஆனால் அதற்கு பின்புதான் இந்த ஏவாளை வேறு விதமாய் திசை திருப்ப நினைத்த ஒருவன் வருகிறான். And serpent was the one used of Satan. சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட கைப்பாவை சர்ப்பமே. And he became friend with the serpent. ஏவாள் சர்ப்பத்தோடு கூட நட்பு பாராட்டுகிறாள். In all practical purposes, let's say Satan. இன்றைக்கு நம்முடைய நடைமுறைக்கு உகந்த ரீதியில் சாத்தான் என்று வைத்துக் கொள்வோமே. சோ ஈவ் வாஸ் அசோசியேட்டிங் வித் சம்படி ஹூ இஸ் ஆஃப் டார்க்னஸ் இன் நேச்சர். சுபாவத்தின்படி முழுவதும் இருளே உருவான ஒரு தன்மையுடைய ஒருவனோடு இப்பொழுது ஏவாள் உறவாடி பழகுகிறார்கள். That's why we should be careful of our associations. அதனால்தான் யாரோடு பழகுகிறோம் என்ற விஷயத்தில் நம் சகவாசத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். It will start small and simple. மிகவும் சாதாரணமாக அற்பமாகத்தான் அந்த சகவாசம் ஆரம்பிக்கும். But as days go by, you will know the true color. ஆனால் காலப்போக்கில் நாட்கள் செல்ல செல்ல உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். And one day the serpent asked Eve. அப்படி ஒரு நாள் சர்ப்பம் ஏவாளை பார்த்து கேட்டது. Did God really say that you should not eat from any tree in the garden? இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த விருட்சத்தின் கனிகளை ஆகிலும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டா? And you know the reply of Eve. ஏவாளின் பதில் உங்களுக்கு தெரிந்ததே. Yes, God said you should not eat from the tree of knowledge of good and evil. ஆம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கலாகாது என்று தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்கிறார்கள். The day you eat it, you will die. நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். And she added one more phrase. கூடவே இன்னொரு சொற்றொடரையும் மெருகேற்றி சொல்கிறார். God said not even to touch the fruit. அந்த கனியை தொடவே கூடாது என்றும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றார்கள். Now why did serpent want to know what God said to them? தேவன் அவர்களிடத்தில் என்ன சொன்னார் என்பதை சாத்தான் சர்ப்பம் ஏன் தெரிந்து கொள்ள துடித்தது? Today we live in a world of knowledge. இன்றைக்கு அறிவு பெருத்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And Satan is good at producing knowledge and extracting knowledge. அறிவை உற்பத்தி செய்வதில் மட்டுமல்ல அறிவை உறிந்தெடுப்பதிலும் சாத்தான் கில்லாடி. Satan wants to know why God said what he said. தேவன் தாம் சொன்னதை ஏன் சொன்னார் என்று அறிந்து கொள்ள சாத்தான் துடிக்கிறான். He wants to extract information and knowledge. நமக்குள் இருக்கிற அறிவு களஞ்சியத்தின் தகவல்களை நமக்குள்ளிருந்து சுரண்டி எடுப்பதில் அவன் ஆர்வம் உள்ளவன். Satan is very good at it.
அதிலே சாத்தான் கைதேர்ந்த கில்லாடி. Have you seen people? They will come and ask in a very nice way and you innocently give information. சிலரை பார்த்திருக்கிறீர்களா? மிகவும் நைஸாக வந்து இதமாய் உங்களிடத்திலே விஷயத்தை கேட்டு கறந்து நீங்களும் அப்பாவித்தனமாக அறியாமை உள்ளதை கொட்டி தீர்த்து விடுவீர்கள். And they will abuse and misuse that information against you. உங்கள் வாயிலிருந்து வாங்கின தகவல்களையே அவர்கள் உங்களுக்கு விரோதமாகவே திசை திருப்பி துஷ்பிரயோகம் செய்து விடுவார்கள். This kind of an action or attitude comes from the demonic world. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையின் செயல்பாடுகள் பேய்த்தனத்தின் உலகத்துக்குள்ளிருந்து வருகிற ஒரு தீய கிரியையாகும். My friend, identify that attitude in somebody. என கண்பானவர்களே, யாருக்குள்ளாவது அப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்குமானால் அடையாளம் கண்டு சுதாரியுங்கள். I understand you are asking me this question. நீங்கள் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்பது எனக்கு புரிகிறது. Brother, how do I know whether my information will be abused or misused? நான் கொடுக்கும் தகவல்கள் எப்படி தகாத விதமாய் துஷ்பிரயோகம் செய்யப்படும் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். Now Satan abused and misused the information that Eve gave. ஏவாள் கொடுத்த தகவலை வாங்கின சாத்தான் அதை துஷ்பிரயோகம் செய்து தவறாய் பிரயோகித்தான். How did he do that? அவன் எப்படி அதை செய்தான்? When Eve said, "You will surely die," that's what God said. நிச்சயமாகவே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார் என்று ஏவாள் சொன்ன உடனேயே, What did serpent say? அந்த சர்ப்பம் என்ன சொன்னது? You will not surely die. நிச்சயமாகவே நீங்கள் சாவதில்லை. Whatever God says, devil will say the opposite. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே எதிராகத்தான் பிசாசு சொல்லுவான். If you don't know the truth, you will be believing the lies. உங்களுக்கு சத்தியம் உள்ளபடி தெரிந்திருக்கவில்லை என்றால் வஞ்சகமான பொய்களை நிஜம் என்று நம்பி விடுவீர்கள். How do you identify duplicate objects? போலித்தனமான பொருட்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? Until and unless you know the original. அசல் உண்மையான ஒரு ஆதி மூலப்பொருளை நன்றாக தெரிந்திருந்தால் மட்டும்தான் போலியை அடையாளம் காண முடியும். That's why we are speaking the truth day after day. அதனால்தான் நாள்தோறும் நித்தமும் தவறாமல் சத்தியத்தை உங்களுக்கு உரக்க உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். You will know the truth and the truth will set you free. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So grasp as much knowledge about the truth and practice it. ஆகவே எவ்வளவு அதிகமாக சத்தியத்தை பற்றிய உண்மையை உள்வாங்கிக் கொள்ள முடியுமோ அதை கிரகித்துக் கொண்டு நடைமுறையில் செயல்படுத்தி அப்பியாசியுங்கள். And make it part and parcel of your life. அதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரிக்க முடியாத அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். That's one of the purpose of the local church and the fellowship with the local church. உள்ளூரில் இருக்கும் ஸ்தல சபையோடு கூட நீங்கள் ஐக்கியமாக போய் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இதுவாகும். Because you associate yourself with the light and the truth of God's word there. நீங்கள் வெளிச்சத்தோடு கூட ஐக்கியம் கொண்டு பழகும்போது அங்கிருக்கும் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தோடு கூட பழகுவீர்கள். So association or fellowship is vitally important. ஆகவே சகவாசம் ஐக்கிய உறவு என்பது மிக இன்றியமையாத முக்கியத்துவம் வாய்ந்தது. But know whom you are associating with. ஆனால் யாரோடு சகவாசத்தில் பழகுகிறீர்கள் என்பதை அறிந்திருங்கள். Sadly, Eve was associated with dark realm. பொல்லாத இருளின் அதிகாரங்களோடு இந்த ஏவாள் ஐக்கியம் கொண்டு பழகியது வருந்தத்தக்க ஒரு வேதனையாகும். If only Eve's antenna was up that day. அந்நாளில் மாத்திரம் இந்த ஏவாளின் நுண்ணுணர்வின் ஆற்றல் உயர்ந்து சிறந்திருந்திருக்குமானால், When serpent said you will surely not die, she would have recognized the lie. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சாத்தான் சொன்ன உடனே அவனுடைய வஞ்சக பொய்யை அவர்கள் அடையாளம் கண்டிருந்திருப்பார்கள். Why that sensitivity was gone? ஏன் அந்த நுட்பமான புலனறிவு பறிபோய் விட்டது? Because many theologians believe, அநேக இறையியல் வல்லுநர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், he was associated with serpent for many months. ஏவாள் அந்த சர்ப்பத்தோடு பல மாத கணக்கிலே பழகி வந்திருக்கிறார்கள். Some say even years. சிலர் சில ஆண்டு கணக்கில் அந்த சகவாசம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். So if that was true, அது உண்மையாயிருக்குமானால், then slowly and steadily the sensitivity towards the truth
came down. சத்தியத்தை குறித்த ஒரு நுட்பமான அந்த புலனாற்றல் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி குறுகி குறைந்து போய்விட்டது. That's why this proverb says. அதனால் தான் இந்த நீதிமொழி சொல்லுகிறது. Tell me who your friend is, I will tell you who you are. உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு பிட்டு வைத்து விடுகிறேன். Association will talk about what you are going to walk with. உங்களுடைய ஐக்கிய சகவாசம் நீங்கள் எதனோடு கரம் கோர்த்து உலாவ போகிறீர்கள் என்பதை பகிரங்கப்படுத்திவிடும். That's why spend time with God's word every day enough to satisfy yourself. ஆகவேதான் உங்களை போதுமான அளவுக்கு திருப்தியாக்க கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையோடு தினசரி நேரம் செலவிட வேண்டும். Feed your spirit man with the truth of God's word. தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தால் உங்கள் ஆவி மனுஷனை வளமாய் போஷிக்க வேண்டும். So association, இந்த சகவாச ஐக்கியம், how to shine brighter, that's what we are discussing. எப்படி அதிக பிரகாசமாக ஒளிர வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கிறோம். Restriction, கட்டுப்பாட்டின் தடைகள். God put a restriction through the commandment. தேவன் தம்முடைய கட்டளைகளின் மூலம் ஒரு கட்டுப்பாட்டின் வரையறையை வரம்பாக வகுத்திருக்கிறார். When they disobeyed God's commandment, தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் the senses in the spirit realm died. ஆவியின் பரிமாணத்துக்குள் இருக்கும் புலனறிவுகள் செயலிழந்து விட்டன. The spirit man died. ஆவி மனுஷன் மாண்டு போனான். The physical man was alive. சரீரப்பிரகாரமான மாம்ச மனிதன் உயிரோடு இருக்கிறான். This is what happens to many of us. நம்மில் அநேகருக்கு இந்த அகோரம் தான் நடக்கிறது. When we sin against God, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது, when we violate God's commandments, நாம் தேவனுடைய கட்டளைகளை மீறும் போது, when we do whatever we feel like doing other than God said, தேவன் சொன்னதை தவிர எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் நாம் செய்யும் போது, the light of God stop shining. தேவனுடைய பேருளி வெளிச்சம் பிரகாசிப்பது ஓய்ந்து விடுகிறது. Your spiritual eye blinded. ஆம், ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போகின்றன. Your smell gate shut. உங்கள் நுகர்வு திறன் வாசல் அடைபடுகிறது. Your taste bud gone. உங்கள் சுவையூட்டி முழுவதுமாக தன் சாரத்தை இழந்து விடுகிறது. Your touch sense died. உங்கள் தொடுதல் உணர்வு செயல் அற்று போகிறது. In all probability, your spirit man is dead. இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து பார்க்கும் பொழுது உங்கள் ஆவி மனுஷன் முழுவதும் மரித்து போவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். Sin has that ability to shut down light of God. தேவனுடைய வெளிச்சத்தை உள்ளே பிரகாசிக்க கூடாதபடி அடைத்து போடக்கூடிய ஒரு திராணி பாவத்திற்குண்டு. More than the promises of God, embrace the commandments of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அனைத்து கட்டி தழுவி கொள்ளுங்கள். That keep you from going away from God and his light. அது நீங்கள் தேவனை விட்டும் தேவனுடைய வெளிச்சத்தை விட்டும் தடம் புரண்டு விலகி போகாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அசோசியேஷன், சகவாச ஐக்கிய உறவுகள். ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாட்டின் தடைவரையறைகள். டெசிஷன், தீர்மானங்கள். Beware of your decision. நீங்கள் எடுக்கும் தீர்மானங்களை குறித்து கவனமாக இருங்கள். The moment Eve decided to eat that fruit. அந்த கனியை புசிக்க வேண்டும் என்று ஏவாள் தீர்மானித்த உடனேயே, she took a wrong direction. அவள் தவறான திசையில் திரும்பிவிட்டாள். That decision was wrong. அந்த தீர்மானம் தவறான ஒரு முடிவு. Deceptive or deceived by the devil. பொல்லாத பிசாசின் வஞ்சகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போனார்கள். In these last days, the enemy is prowling around to devour anybody, everybody. யாராயிருந்தாலும் சரி, ஒருவரை விட்டு வைக்காமல் அனைவரையும் பட்சித்து விட வேண்டும் என்று இந்த கடைசி நாட்களில் எதிராளியானவன் அங்கும் இங்கும் ஊர்ந்து தவழ்ந்து திரிகிறான். Beware of the enemy schemes. உங்கள் சத்துருவின் வஞ்சக தந்திரங்களை குறித்து உஷாராயிருங்கள். Let not be any gap between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே எந்த ஒரு இடைவெளியும் விடாதிருப்பதாக. The moment they decided to eat, and they have lost the light of God. அந்த கனியை புசிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்த உடனேயே தேவனுடைய பேருளி வெளிச்சத்தை இழந்தார்கள். But there is a way out. ஆனாலும் வெளியே வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. There is a way out.
இதிலிருந்து மீண்டு விடுபடுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. Prodigal son decided to go away from the father. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு சோரும் போக தீர்மானித்தான். Though he lost the fellowship with God, தேவனோடு இருக்கும் ஐக்கிய உறவை அவன் இழந்திருந்தாலும் கூட, but his relationship was still intact. அவனுடைய உறவோ இன்னும் கட்டுக்கோப்பாக தான் இருந்தது. That's the good news for you and I. அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு நற்செய்தியாகும். You are still a child of God. நீங்கள் இன்னும் தேவனுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறீர்கள். But when we sin against God, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போதும், fellowship is lost. ஐக்கிய உறவு முறிந்து விட்டது. But relationship is still intact. ஆனால் அந்த உறவோ இன்னும் அதே கட்டுக்கோப்போடு தான் இருக்கிறது. Prodigal son lost the fellowship with the father. இளைய குமாரன் தகப்பனோடு இருந்த அந்த பரிச்சய ஐக்கிய சகவாசத்தை இழந்தான். But still the relationship with his father was father-son relationship. அப்படி இருந்தும் தகப்பனோடு அப்பா மகன் என்ற உறவு இன்னும் நீடித்துக் கொண்டுதானே இருக்கிறது. The Bible says when he came to his senses, அவன் புத்தி தெளிந்த போது. Oh yes, that's what we are talking about, the spiritual senses. ஆம், அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய புலன் உணர்வுகள் புத்தி தெளிய வேண்டும். He made a decision to come back. உடனே தான் திரும்பி போக வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். If ever you happen to decide to go away from the light, என்றாயிலும் தப்பித்தவரி வெளிச்சத்தை விட்டு விலகி போக நீங்கள் தீர்மானிப்பீர்கள் ஆனால், you should not do it, but it happened to be like that. அப்படி நீங்கள் செய்யவே கூடாது. ஒருவேளை அப்படி நிலைமை ஆகிவிடுமானால், I am giving you the way forward. நீங்கள் முன்னேறி வருவதற்கான வழியை நான் முன்மொழிகிறேன். You can always take a U-turn and come back. நீங்கள் தடமாறி போன திசையிலிருந்து எந்த நேரத்திலும் தலைகீழாக அப்படியே திரும்பி வந்து சேர முடியும். When we confess to God, நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்கையில், the decisions were wrong. எடுத்த தீர்மானங்கள் தவறாண்டவரே. That we lost the fellowship with our father. அப்பா பிதாவோடு இருக்கும் உறவை ஐக்கியத்தை இழந்து விட்டோமே. But when we confess, it can be reunited. ஆனாலும் உள்ளத்தவரை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது மறுபடியும் உறவில் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. You can shine again. மறுபடியும் நீங்கள் பிரகாசிக்கலாம். You can benefit from the light again. மறுபடியும் அந்த பேரொளியினால் நீங்கள் நற்பயன் அடைய முடியும். May you get back to your senses again. மறுபடியும் நீங்கள் புத்தி தெளியத்தக்கதாக உங்கள் புலனறிவினால் ஆட்கொள்ளப்படுவீர்களாக. Let your senses come back again. மறுபடியும் நுட்பமான உங்கள் புலனறிவுகள் உங்களை பலமாய் ஆட்கொள்வதாக. But you have to decide to come back. நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று மனம் உவந்து தீர்மானிக்க வேண்டும். That is what the challenge. அதுவே சவாலாய் முன்னிற்கிறது. You can come. உங்களால வர முடியுங்க. Again the light can shine. மறுபடியும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியும். So the secret of keep shining for God, தேவனுக்காக தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருப்பதற்கான ரகசியம் என்ன? The secret of continuous revelations from God, தேவனிடமிருந்து தொடர்ந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டே இருப்பதற்கான ரகசியம் என்ன? Is fellowshipping with God. தேவனோடு ஐக்கியத்தில் உறவாடி கொண்டிருப்பதே ஆகும். Through his word, அவருடைய வார்த்தைகளின் மூலம், through prayer, ஜெபங்களின் மூலம், through obedience, கீழ்ப்படிதலின் மூலம், you can keep shining your light in darkness. இருளிலே உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் தொடர்ந்து ஒளிர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க முடியும். This is the way forward. இதுதான் முன்னேறி போவதற்கான வழியாகும். May God enable you. தேவன் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. Continue to make you a shining witness. தொடர்ந்து பிரகாசிக்கும் சாட்சியாய் உங்களை உருவேற்படுத்துவாராக. Let us pray. ஜெபிப்போமா. Let me pause for a while and give you this opportunity and invitation to come back. ஒரு கணம் நான் சற்று நிறுத்தி நீங்கள் திரும்பி வருவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்து உங்களை நான் அழைக்க விரும்புகிறேன். Your eyes can see again. உங்கள் கண்கள் மீண்டும் தரிசன பார்வை அடைய முடியும். I am talking about your inner man, your spirit man. உங்கள் உள்ளான மனுஷனாகிய ஆவி மனுஷனை குறித்து பேசுகிறேன். Your senses can open again. மறுபடியும் உங்கள் ஆவிக்குரிய புலன்கள் முழுவீச்சோடு செயல்பட முடியும். Your eyes can open. உங்கள் கண்கள் திறக்கப்பட வழி உண்டு. Your ears can open. உங்கள் செவித்திறன் மீண்டும் இயங்குவதற்கு வாய்ப்புண்டு. You can smell again. மறுபடியும் நீங்கள் நுகர முடியும். You can taste again. மறுபடியும் நீங்கள் ருசி பார்க்க முடியும். You can touch again. மீண்டும் நீங்கள் தொட முடியும். You will be on fire again. மறுபடியும் நீங்கள் அக்கினியாய் பற்றி எரிவீர்கள். And you can be a mighty instrument of God's light. தேவனுடைய பேரொளியின் வல்லமையான ஆயுதமாய் நீங்கள் வளமுருவீர்கள். Come back my dear brother. என் அன்பு சகோதரனே திரும்பி வாருங்கள். Come back my dear sister. என் அன்பு சகோதரியே திரும்பி வாருங்கள்.
God will shine you again. மறுபடியும் தேவன் உங்களை பிரகாசிப்பார். The glory is falling on many of you right now. இப்பொழுது உங்கள் அநேகர் மீது இந்த மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. The light of God is shining over many of you right now. இப்பொழுது உங்கள் அநேகர் மீது தேவனுடைய பேருளி வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. This is your moment of comeback. இது நீங்கள் திரும்பி வருவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொன்னான வாய்ப்பு. This is the grace of God. இதுவே தேவ கிருபை ஆகும். Oh, the glory of God is shining. தேவனுடைய மகிமை பிரகாசிக்கிறது. God and with one another. தேவன் மீதும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூறுகிற அந்த அனல் அக்கினி இப்பொழுது மறுபடியும் மூழ்கிறது. Let the fellowship be reignited today. இன்றைய அந்த ஐக்கியம் மறுபடியும் கொளுத்தப்படுவதாக. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே. By the power of the Holy Spirit. பரிசுத்தாவியானவரின் வல்லமையினாலே. Even as the glory is shining over you. மகிமை உங்கள் மீது பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போதே. It is possible to renew your fellowship with God. தேவனோடு நீங்கள் இழந்த ஐக்கிய உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது. You will see visions and dreams again. நீங்கள் மறுபடியும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பீர்கள். You will hear the voice of the Spirit of God. தேவாவியானுடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்பீர்கள். May your senses come alive in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உங்கள் புலனறிவுகள் மீண்டும் உயிரடைவதாக. Raise them right now everywhere. இப்பொழுது எல்லா இடங்களையும் எழுப்புமா. Hallelujah. Hallelujah. ரகதே மஷேக ரிகதல ரபபா. Rekindle the fire inside of them. இவர்களுக்குள்ள அக்கினியை மறுபடியும் மூட்டி விடும் ஆண்டவரே. Let the fire of God glow brighter. தேவனுடைய அக்கினி பிரகாசமாய் ஜொலித்து ஒளிர்வதாக. Make them usable again in your hands, O God. மறுபடியும் உம்முடைய திருக்கரத்தில் இவர்களை பயன்படுத்துகிறவர்களாய் வைத்துக் கொள்ளும். Thank you for this beautiful moment. இந்த அற்புதமான தருணத்துக்கு நன்றி சொல்கிறோம். We give you praise and glory. துதியும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. 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 May God continue to help you to fellowship with him. தொடர்ந்து தேவனோடு ஐக்கியத்தை நீங்கள் உறவாடி கொண்டிருப்பதற்கு ஏதுவாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. Have a set time with God. தேவனோடு ஒரு குறித்த நேரத்தை செலவிடுங்கள். And as the Lord leads, wake up any moment to fellowship with God, whether it is night or day. இரவோ பகலோ கர்த்தருங்களை நடத்துகிற எந்த நேரத்திலும் தேவனோடு ஐக்கியத்தில் உலாவி உறவாட விழித்து செயல்படுங்கள். Let's meditate on God's word day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருப்போம். Let us continue to have fellowship with other believers. மற்ற சக விசுவாசிகளோடு இருக்கும் ஐக்கிய உறவை தொடர்ந்து பரிபாலித்துக் கொண்டே இருப்போம். So that your light will keep shining. அதன் மூலம் உங்களுடைய வெளிச்சம் தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் பாக்கியம் பெறுவீர்கள். See you next week. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Till then God bless you. அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.